ஹாய் இட்ஸ் மிரவன். ஸோ எஸ் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஜெயலலிதா அவங்கள பற்றி நான் ஒரு அந்த பில் அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருந்தாலும் ஆக்சுவலி வந்து இந்த விஷயமா இப்போதைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பப்ஜியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ சைனா வந்து பப்ஜியை பேன் பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பப்ஜி பேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்தியாவிலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்படின்ற கேம் வந்து இப்போதைக்கு மொபைலில் பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து பிசியில் வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பிளேயர் அன்னோன்ஸ் பேட்டில் கிரவுண்ட்ஸ் இதான் அந்த கேம். ஸோ இப்போ பப்ஜி வந்து மொபைலில் வர வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் கேமர்ஸில் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா எந்த கேமாக வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க, எந்த கேமை வந்து இப்போதைக்கு வந்து மொபைல் எந்த ஒரு மொபைல் கேம் வந்து லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி தான் வித்தவுட் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஹிஞ்சஸ் ஆஃப் அ கண்ட்ரிலையும் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்ஜி அப்படின்ற கேம் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய லெவலில் வரவேற்பையும் பெற்றிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான நடந்த விஷயங்கள் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்களோ ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ்லி 50% வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பீப்புள் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து எதிர்க்கவும் செய்கிறாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பப்ஜி அப்படின்ற கேம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட லைஃப்பை ரியூன் பண்ணுது அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பப்ஜி அப்படின்ற கேம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து புதுசு புதுசாக லாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பப்ஜி வந்துட்டு பேன் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பப்ஜி பேன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த கண்ட்ரீஸ்லாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு பேச்சு வழியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல தான் செய்கிறாங்க தவிர யாருமே செய்யலை. பட் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு கண்ட்ரி செஞ்சிருக்காங்க. என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனா தான் அதாவது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியில் பப்ஜி அவங்களோட மார்க்கெட்டை இழக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க சைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலி 20 கேம்ஸ். பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாமே பப்ஜியில் அடிக்ட் ஆயிருக்காங்க. பட் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு அப்கமிங் கேம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு பீப்புளெலாம் வந்து அதுக்குள்ளே போயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன் காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் சைனா வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒர்க் பேஸ்ட் கண்ட்ரி. அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து அவங்க 20 கேம்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பேன் பண்ணுறதுக்கான லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அது 11 கேம்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்ட் நைட் அண்ட் தென் பப்ஜி இன்க்ளூடிங் அந்த 2 கேம் இன்க்ளூட் பண்ணி மொத்தம் வந்துட்டு 9 கேம்ஸ். ஸோ 7 கேம்ஸ் அண்ட் தென் இன்க்ளூடிங் ஃபோர்ட் நைட் அண்ட் பப்ஜின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 கேம்ஸ் வந்துட்டு பேன் பண்ணியாச்சு. மீதம் ஒரு 11 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 20 கேம்ஸ் வந்து பேன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க கண்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் கண்ட்ரி, அவங்க ஒரு டெவலப்பிங்கான கண்ட்ரி. ஸோ தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் டெவலப் பண்ணணும்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருப்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ முக்கியமாக இருக்கிறப்ப பிகாஸ் அவங்க கேரியர் தான் வந்துட்டு அவங்க கண்ட்ரியை வந்து மாற்ற போகுது. பட் பிகாஸ் அவங்க வந்து அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸும் பெருசாக வளர்ந்து வர வர அவங்களோட கண்ட்ரிக்கு வந்துட்டு பெரிய பெனிஃபிட் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்படின்ற கேம்குள்ளே போய் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அந்த அவங்க கேரியர் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால், ஒரு பேக், தேர் கோயிங் பிஹைண்ட் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் எல்லாரும் பப்ஜியில் ஒரு கட்டத்தில் அடிக்ட் ஆகி வர ஜென்ரேஷனும் அது மூலமாக அடிக்ட் ஆகி கம்ப்ளீட்டாக சைனா டீப் ஒரு டவுன்ஃபாலுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருமே சைனாவில் பப்ஜி விளையாட முடியாது அப்படின்றது தான் வந்து ட்ரூத். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பப்ஜியில் வந்துட்டு அந்த பிளட் அதெல்லாம் விஷயங்கள், அந்த விஷயங்கள், அந்த ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெரரிசத்துக்கு வந்துட்டு டெரரிசம் வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வயலன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்றது கண்டிப்பாக பப்ஜி பேன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை பேன் பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸும் நிறைய இன்சூரன்ஸ் நடந்திருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு காலேஜில் பேன் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பையன் வந்து பப்ஜியில் வெறித்தனமாக விளையாடிட்டு இருந்திருக்கா. ஸோ காலேஜ் ஹால்ஸ் அந்த டைம்லேயும் விளையாடிட்டு இருக்கா. ஸோ தொடர்ந்து வந்து திட்டி வாங்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அந்த லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்டெல்லாம் தொடர்ந்து திட்டு வாங்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே விளையாடிக்கிட்டே இருந்திருக்கா, படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவனுக்கு அந்த காலேஜ் ஹால்ஸ் இருக்கிறனால அவனுக்கு விளையாட டைம் பட்டாமல் வீட்டில் வந்து ஒரு 3 மணி 4 மணின்னு காலையில் எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கான். 90 ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கான். ஸோ வீட்டில் இந்தளவுக்கு திட்டுறனால ப்ளஸ் ஒன் திங் பார்த்தீங்கன்னா அவன் நிறைய விஷயங்கள் தோக்குறனால கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிருக்கான். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கம்மியானனால பேரண்ட்ஸை திட்டு வாங்கி அதில் ஒரு டிப்ரெஷன், விளையாட விடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிப்ரெஷன் சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணியிருக்கான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் அந்த காலேஜில் வந்துட்டு பப்ஜி வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நடந்தது 2 மந்த்ஸ் ஆகும். ஸோ அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்டலர்ஸும் பார்த்தீங்கன்னா காலேஜ்
சார்ஜர் ஒய்ஃபை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளூர் இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பப்ஜி பேன் பண்ணியிருக்காங்க. விஐடி கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மூலமா வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இனிமேல் பப்ஜி எல்லாம் வந்துட்டு காலேஜ்ல விளையாடவே கூடாது, பப்ஜி இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட், இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். இந்த மாதிரி பப்ஜி இனிமேல் கேம் விளையாடுனீங்கன்னா வந்துட்டு பப்ஜி கேம் விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு போன்ஸ் வந்துட்டு பறிக்கப்படும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு ரொம்பவே ஒரு எப்படி சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் அவங்க சொல்றது அதே தான், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் க்ரோத் வந்து ரொம்பவே டிப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கம்ப்ளீட்டாக அது மூலமாக அடிக்ட் ஆகவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்காங்க நிறைய பேர் பார்க்கும்போது தெரியுது பப்ஜி அப்படின்றது வந்து வெறித்தனமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் யூடியூப் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பப்ஜி ரிலேட்டட் வீடியோஸ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஸோ மேபி வந்து January 1, 2019 வந்து பப்ஜி பேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்புது. ஸோ அது இன்னும் அஃபிஷியலான ஒரு விஷயம் கிடையாது, நம்ம எதுவுமே அஃபிஷியலாக சொல்வோம். ஸோ அந்த ஒரு ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் பயப்படாதீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாரும் பப்ஜி கேம் வந்து சேஃபாக இது விளாட்ற இருக்கிற வரைக்கும் நல்லா விளையாண்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதை வந்து கொஞ்சம் அடிக்டாக அதாவது சேஃபாக விளாடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக விளாண்டு தீர்த்துருங்கன்னு சொல்ல விடல. ஆக்சுவலாக எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பிகாஸ் ஒன்ஸ் பப்ஜி கேம் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே கிரேஸ் இருந்துச்சு. அதை வந்து பேரண்ட்ஸ் கூட ஓகே இவ்வளோ ஒரு சூப்பரமான கேமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற லெவல் போய் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அந்த கேமே எனக்கு வேணாம், அந்த ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டு இந்த கேமோட லைஃபை ரூயின் பண்ண போதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சபிக்கிற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எல்லாரும் அது ஒரு நார்மலான கேமாக பார்த்துக்கணும். அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஹேட்டர்ஸும் கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலமாக இந்த மாதிரி பேன் அப்படின்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்துலேயே கம்ப்ளீட்டாக போனீங்கன்னா அந்த விஷயத்தில் இருக்க பிகாஸ் எவ்ரி திங் ஹேஸ் குட் அண்ட் குட் அண்ட் பேட் சைட். ஒரு காயினுக்கு ரெண்டு சைட் இருக்க மாதிரி நான் பல தடவை சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த அடிக்ஷன் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ அதுக்கான நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இருந்து நீங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்காங்க, விளையாடுங்க, பட் கொஞ்சம் டைம்ஸ் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பப்ஜி அடிக்ஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை பேன் பண்ணுறதுலேருந்து அந்த முடிவு வந்து வெளியே வருவாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பல விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பேன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு வீடியோவில். ஸோ நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.